கொண்டாடும் வேலை. நன்றிக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க பிரீத்தி ஆண்டி? உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த கல்யாணத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அப்பரென்ட்லி பிரீத்தி ஆண்டி ஆர்கனைஸ் திஸ் பியூட்டிஃபுல் மேசிவ் வெட்டிங். நாங்கள் உடனே திருமணம் பண்ணிக்க விரும்பணும். உங்கள் பையன் வந்து உங்ககிட்ட சொன்னார் நான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு. ஏன் இப்போவே? இன்னும் ரெண்டு நாள். டூ டேஸ். ஸோ நான் கேள்விப்பட்டேன் கூல் வெட்டிங்காக இருந்துச்சு டெல்லி வாழ. அப்புறம் இட் வாஸ் ஜென்டர் நியூட்ரல். ஜென்டர் நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்க எல்லாத்துலேயுமே இந்த கல்யாணத்தில் மிகச்சிறப்பாக. இந்த ஐடியாஸ் எங்கேருந்து வந்துச்சு, நீங்கள் என்ன நினச்சிங்க? முக்கியமானது என்னென்னா, என் பையனுக்கு எது முக்கியமோ அதுதான். பிகாஸ் ஐ பிலீவ் தட் எவ்ரிபடி ஷுட் ஹேவ் இட். புனிதமானது. அப்போ அவள் என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், இஃப் யூ வாண்ட் டு டூ இட், லீகலைஸ் செய்யப்பட்ட ஸ்டேட்டுக்கு போகணும், இல்லைன்னா என் பேச்சை கேளு, நான் பண்டிட்டை கூப்பிடுற, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் பண்டிட்டை கூப்பிட்டீங்களா? அவர்கிட்ட சொன்னீங்களா எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஒரு நூறு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், என்ன மாதிரியான மந்திரம் சொன்னார்? இல்லை, சாதாரண மந்திரம் தான், எப்பயும் பண்ணுற மந்திரத்தை தான் பண்ணார். அப்புறம் இருந்தாலும் எப்பயும் போல மந்திரம் தான், ஆனாலும் அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார், இது பண்டைய காலத்திலயும் இருந்திருக்கு, அதுதான் கந்தர்வ விவாகம். சோ இட் இஸ் நாட் அ டூ டேஸ் திங், இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது. சோ ஹி வாஸ் குவைட் ஓகே டு இட். இஸ் த மீட்டிங் ஆஃப் டூ சோல்ஸ். காட் இட் டன். ஐ காட் இட் டன். ஐ கால்ட் ஹிஸ் பாப்பா, அவங்க அண்ணாவை கூப்பிட்டேன், எல்லாமே ஆயிடுச்சு. மக்கள் என்ன சொல்லுவாங்க, இப்படிதான், இது எப்போ எஃபெக்ட் ஆகும்னா, நீங்க இதை தேர்வு செய்யும் போது, இதை செய்யும் போது, when they come to you and simply say this is like it. யார் இந்த டயலாக் சொல்லலையா? கல்யாணத்தை நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நடந்துச்சு. It was a proper intervention. Proper intervention. அப்புறம் எங்ககிட்ட சொல்லவே இல்ல இது பத்தி. பல மாதங்கள் எங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட, அப்புறம் இறுதியாக தான் சொன்னாங்க, அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்டு எல்லாருமே சேர்ந்து அவங்க வீட்டில் அங்கே ஒரு இன்டர்வென்ஷன் நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் அவங்க இந்த ஐடியாவுக்கு முழுமையாக எதிர்பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, இட் இஸ் இஸ் ராங். இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது விஸ்வாக்குள்ள, அதை நான் சொல்ல முடியாது. ஹீ இஸ் மை ஃபிலாசபர் அண்ட் கைட். பல முறை நான் அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கேன், எவ்வளோ நல்ல விஷயத்த ஒரு சின்ன விஷயம் வந்து கெடுக்க முடியுமா? முடியாது. எனக்கு முட்டை தெரியுங்களா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ரொம்ப நேரம் சிரிக்கிற மாதிரி ஒரு ஜோக் சொல்லலான் இருக்கிறேன். இந்தியாவில் ரெண்டு டேபூஸ் இருக்குது, ஒன்று ஹோமோ செக்ஷுவாலிட்டி, இன்னொன்று ஹெச்ஐவி, ரைட்? உங்கள் கேஸில் எது முதல்ல வந்துச்சு, சிக்கன் ஆர் எக்? லால், ஸோ ஃபன்னி. இது ரொம்ப கடினமாக இல்லையா? ஏன்னா ஹோமோ செக்ஷுவாலிட்டியுமே மிகப்பெரிய பிரச்சனை தான் இல்லையா? முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்டாண்ட் ஆல், உங்க முடிவில் நீங்க உறுதியா இருந்தா, ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். அப்புறம் உண்மையிலே ஒன்றும் ஆகாது. அப்புறம் எல்லாமே யா சரிதான். பின்னாடி பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, பேசுறவங்க பேசிட்டே இருங்கன்னு சொல்லிடுவேன், இதனால எனக்கு ஒன்றும் ஆகாது. உங்க பையன் வந்து உங்கள்ட்ட சொல்றாரு, இதான் என்னுடைய ஐடென்டிட்டி. அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே கடினம்? ஆமா, இட் வாஸ் வியர்ட். அவன் முதல்ல என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது, எஸ் நான் போய் சொல்லலை, நான் முழுசாக அடி போயிட்டேன், எனக்கு புரியவே, இதுக்கு இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஒன்றுமே எனக்கு தெரியாது, நான் எனக்கு ஹோமோ செக்ஷுவாலிட்டி பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. நீங்கள் எப்படி செக்ஷுவாலிட்டின்னு சொல்ல ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, இன்னொரு சொல்ல மாட்டேன். பிரீத்தி ஆண்டி சொன்னாங்க ஹோமோ செக்ஷுவாலிட்டி அவங்க மூச்சுக்கு கீழே. அப்புறம் ஐ வாஸ் நாட் ஆக்சுவலி நோயிங் எனி திங் அபவுட் இட். அவன் எனக்கு நிறைய சொல்லுவான், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நிறைய சொல்லுவான், பண்டைய காலத்தில் இப்படி இருந்துச்சு, அவனோட விஷயத்த எல்லாத்தையும் உட்காந்து கேட்டேன். அப்புறம் எனக்கு இருந்த கவலை என்னன்னா, ஹவ் வில் கெட் த பார்ட்னர். நான் எப்பயுமே அவன் பக்கத்தில் உட்காந்து சொல்லுவேன், கண்ணு உனக்கு எப்போ பார்ட்னர் கிடைப்பாங்களோ அப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ மோஷன்ல உள்ள சொல்றாரு, ஹே ஹனி ஐ அம் ஹியர் ஃபார் யூ. எவ்வளவு அழகா இருக்கும்ல. தட் இஸ் when I met him. முதல் நாள் அவனோட இதயத்தை திருடினானா இல்லையான்னு தெரியாது, ஆனா என்னோட இதயத்தை திருடிட்டான். யூ ஜோக்கிங். அவர் என்ன பண்ணார் உங்க மனசை மாத்துறதுக்கு? எனக்கு தெரியல, அவன் வந்தா ஹக் பண்ணா அம்மானா, ஐ வாஸ் லைக் ஓ. நீங்க நேரா அம்மாவே பார்க்க போயிட்டீங்களா? வா. ஆமா, உண்மையிலேயே நாங்கள் பெர்மிஷன் வாங்கினேன், இந்த நான் இந்த பையனை பார்த்துட்டு இருக்கிறேன், நாங்கள் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறோம் அப்படின்னு. இது அவருடைய ஃபோட்டோகிராஃப், நீங்கள் அப்ரூவ் பண்ணுவீங்களா இல்லையா? அப்புறம் ஆண்டி ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரைட் லெஃப்ட் அப்படின்னு. அப்புறம் செஞ்சாங்க, அப்புறம் சொன்னாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க உண்மையிலேயே செல்ஃபி எடுத்துருந்தாங்க அந்த எக்ஸ்பிரஷனோட. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, என்கிட்ட ஏன் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு. இப்படி அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சது. அண்ட் தட்ஸ் ஹவ் இவங்க முதல்ல மீட் பண்ணும்போது, அப்போ முதல் நாள்லேயே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல ஸ்ட்ராங் எமோஷனல் கனெக்ஷன் இருந்துச்சு. பாலிவுட் மூவிலெலாம் இருக்குல்ல அவங்கள வெறும் கூல் மதர், அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறும் ஒரு ஐக்கானிக்காக இருப்பாங்க. யூ லைக் தட் ஸோ அண்ட் ஸோ எஃபர்ட்லெஸ்லி நீங்கள் ஒரு போஸ்டர் உமன் மாதிரி எல்லா கூல் மதர்ஸுக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம்,
எனக்கு விஷ்வா, நீ என்னோட இதயத்தில் இருக்க, இதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படியா இருக்கு, பரவாயில்ல. நம்ம இப்படி யாருக்காவது சுகர் வந்தாலோ பிபி வந்தாலோ விட்டுருவோமா? உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு? யோசிக்காதீங்க, பெஸ்ட் கால்குலேட்டர் டெஸ்ட் பண்ணிக்கங்க, சேஃப் மஸ்தி.com. சந்தோஷமா இருக்கணும்னா டெஸ்ட் பண்ணிக்கங்க.